எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. என்னக்கா யாரையுமே காணல, எப்படி கூப்பிடுது? சும்மா எக்கானி கூப்பிடு. எக்கா எக்கா. அட நீங்களா, வாங்க வாங்க உட்காருங்க. இல்லக்கா பரவாயில்ல, நாங்க ஒரு விஷயம் கேட்டுட்டு போலன்னு தான் வந்தோம். பாத்துடுங்க, முதல்ல உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. எக்கா எப்படிக்கா சொல்லியது சொல்லுங்கக்கா. ஆ சரிம்மா. என்னக்கா யாரையுமே காணல, எப்படி கூப்பிடுது? சும்மா எக்கானி கூப்பிடு. எக்கா எக்கா. அட நீங்களா, வாங்க வாங்க உட்காருங்க. இல்லக்கா பரவாயில்ல, நாங்க ஒரு விஷயம் கேட்டுட்டு போலன்னு தான் வந்தோம். பாத்துடுங்க, முதல்ல உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. எக்கா எப்படிக்கா சொல்லியது சொல்லுங்கக்கா. ஆ சரிம்மா நான் சொல்லி. அது வந்து நாங்க இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு பட்டெடுக்க போலான்னு இருக்கோம் பாத்துடுங்க. ஆ சரிக்கா. அதான் பிள்ளைய விட்டு எல்லாம் அவ்வளவு பிடிச்சதையும் பார்த்து எடுத்துக்கலாம் இல்ல. ஓ அப்படியா, நான் இவங்கள்ட்ட ஒன்று கேட்டுட்டு சொல்லட்டாக்கா. ஏன்னா என்கேஜ்மெண்ட் கூட நான் அவளை பத்திலாம், அதான் வெளியே விட்டா ஏதாவது யாராவது சொல்லுவாங்களோன்னு தான் ஒரு மாதிரி இருக்கு. சொல்லியவே என்னாலும் சொல்லிட்டு தான் இருப்பாவ. நம்ம தான் நம்ம பிள்ளைகள் நம்பிக்கை இருக்கு இல்ல. ஆமா பிள்ளை வீட்டுல இல்லையாக்கா. இவ்வளோ நேரம் இங்கதான் இருந்தாக்கா, இப்பதான் தம்பியார அக்காளர் மட்டும் வெளியே போனவ, இப்ப வந்துருவா. அட வாங்க, இப்ப வந்தீங்க. இப்பதானே வந்தோம். எங்க அவங்க என்கேஜ்மெண்ட் பட்டெடுக்க போறாங்க, பிள்ளையும் கூப்பிடியா என்ன பண்ண? இதெல்லாம் கேக்குவாங்க செய்யணும், உங்க வீட்டு பிள்ளை தானே, கூட்டிட்டு போங்க. சரிண்ணே, அப்ப நாங்க கிளம்பியோம். நாங்க போகும்போது இங்கோட்டு தான் வருவோம், அப்ப பிள்ளைய கார்ல ஏத்திட்டு போறோம். சரி ஏக்கா இருங்கக்கா, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஏக்கா அதெல்லாம் வேண்டாக்கா, நாங்க இன்னொரு நாள் வந்து வடை பாயசத்தோட சாப்பாடே சாப்பிடுவோம். சரிக்கா சரிக்கா, அப்ப நாங்க கிளம்பியோம், போயிட்டு வரோக்கா. சரி. நல்ல ஃபேமிலி பத்தியா? ஆமாங்க நல்ல பேசியாங்க. ஊருக்குள்ளேயும் எங்களை பத்தி விசாரிச்சேன், நல்ல குடும்பம் தான் சொல்லிடுங்க. பத்துக்க நம்ம பொண்ணு போற இடத்துல நல்லபடியா இருக்கணுங்க. என்னடாமா மத்தியானம் என்ன சமையல் பண்ணிருந்தா அப்படி மனமா இருந்து? கொஞ்சம் போல மீன் தாக்கா பொரிச்சேன். அது உங்க மூக்க இருக்க விட இல்லையா, அவ்வளவு மனம் சொல்றிய. ரெண்டு துண்டு பொரிச்சாலும் எனக்கு கூட தந்துருக்கல, அப்படி மனமா இருந்துடி. இருக்கேன் இருக்கேன். என்னன்னு தெரியல சின்ன பொண்ணு, நான் மீன் வச்சாலோ என்ன குழம்பு வச்சா கூட ஒரு வாசனை வர மாட்டேங்குது. ஏன் வேண்டாக்கா, என்ன சும்மா இருக்க விடுங்க. அட சொல்லு சின்ன பொண்ணு, எனக்கு இது ரொம்ப நாள் டவுட்டா இருக்கு. அடுத்தவைய வைக்கிறதுல அப்படி வாசனையா இருக்கு, நான் வைக்கிறது ஒரு மனமே இல்ல குழம்பு இல்லாம இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லக்கா, எல்லாரும் அவரோட சொந்த 5000 மசாலா வாங்கி குழம்பு வைப்பாங்க. ஆனா நீங்க எப்பவுமே உமாளுக்கு வீட்டுல தானே வாங்கி கேப்பியா செல்வா, அதை வாங்கித்தா இதை வாங்கித்தானே, அதுதான் குழம்பு வாசனை இல்லாம போகுது. போனப்பா உனக்கு கேட்ட மாதிரி சும்மா இழிச்சு இழிச்சுல பேச இழிச்சு இழிச்சு. சின்ன பொண்ணு சூப்பரா சொன்ன. ஆமா நல்ல முடி, ஒரு நாளாவது சொந்த காசுல மசாலா எல்லாம் வாங்கி குழம்புங்க, சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும், மனமா இருக்கும். போதும் உன் அட்வைஸ் உன் வாய்க்கிலேயே வச்சுக்க, வெளியே சொல்லாத. வந்துட்டாளுவ, ஒரு டிப்ஸ் கேட்டா கடைசி நமக்கே ஆப்பு வைக்க மாட்டே பேசியா. என்னடா உன்னையும் பாத்துட்டு இருக்கேன், வந்த நேரத்துல ஒரு மாதிரி இழிச்சுக்கிட்டு இருக்கியா. ஏன் உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன். முதல்ல உன்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு யோசி, ரெண்டாவது யோசிக்கலாம் உலகத்தை பத்தி. வாழ பாரு. அப்புறம் உமா என்னாச்சு, இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போறான்னு சொல்லாம ஆளுநர் காணல? என்னன்னு தெரியல சின்ன பொண்ணு, ரெண்டாம் கிளம்பி போனதா பார்த்தேன், எங்க போச்சோ. ஒருவேளை நம்மள விட்டுட்டு தான் ட்ரெஸ் எடுக்க போன அவ்வளோ என்னமோ. நே அதெல்லாம் விடு, உங்ககிட்ட கேட்க நினைச்ச மறந்து போச்சு. நேற்று நைட்டு 10 மணி போல நீ அத்தனை நின்னு பேசிருந்தீ என்னது? ஏக்கா எனக்கு அத்தனை கடையில 1000 விஷயங்கள் இருக்கும், எல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லுண்ணா என்ன பேசிட்டு இருந்தியா? அத்தான் இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் கோவடோ உங்கள்ட நல்லா சிரிச்சு பேசினவ, என்ன சொன்னவ? உமா எப்படி எல்லாம் சக்சஸ் தான் சின்ன பொண்ணு. என்னன்னா ரெண்டரை பேசிய எனக்கிட்ட சொல்லுங்களா? என்ன சின்ன பொண்ணு சொல்லவா? சொல்லு, சொன்னாதானே என்ன நடக்குன்னு தெரியும், சொல்லு. அதுவே யாரும் ஒண்ணும் இல்லக்கா. நேற்று ராத்திரி நானும் தூக்கம் வராம வெளியே வந்தனா, அத்தனை அதுல இருந்தத பார்த்தேன், அந்த அளவே பேச்சு கொடுத்தேன். பேச்செல்லாம் கொடுத்தது இருக்கட்டு. அப்புறம் அதான் இன்னைக்கு லட்சுமி அக்காளை வீட்டுல துணி எடுக்க போற விஷயத்தெல்லாம் அத்தானிட்ட சொன்னேன். அப்புறம் அந்தால அத்தானும் நானும் ரூபாய் தரணிட்டு ஒரு 5000 தரேன்னு சொன்னவ. என்னன்னு சொல்லி இழுவ, 5000 தரேன்னு சொன்னவளா? பாவம் இந்த மனசை, நம்ம தான் சிடி சிடி நின்றையும், நமக்கு துணி எடுக்க 5000 தரேன்னு சொல்லியிருக்கவளே, பாவம் தான். அப்புறம் 5000 தரேன் துணி எடுங்கன்னு சொன்னவ. இதுதான் விஷயமா, அந்த 5000 டைரக்டாவே என்கிட்டயே தந்துருவா, இல்லனா அது எதுக்கு உனட்டு தந்தாவ? பின்ன எனக்கு என் பிள்ளைய என் வீட்டுக்காரருக்கும் துணி எடுக்க உங்ககிட்டயே தருவாவ,
என்கிட்டதான் தருவாவ. என்ன சொல்லியா, உங்களுக்கு எடுக்கவா? அப்ப எனக்கு எடுக்க இல்லையா? ஆமா, எங்களுக்கு எடுக்க எங்ககிட்டதான் தந்தாவ. கூறுகட்ட குக்கர் மனுஷன், உனக்கா துணி தந்துட்டு எடுக்க ரூபா தந்தாவ? இப்ப வலிக்குது இல்லையா? இப்ப தெரியுது இல்லையா எத்தனை நாள் செல்வா செல்வான்னு வந்து நிப்பிய? அப்ப எனக்கும் எப்படி இருந்திருக்கும்? நீ இழுவ, செல்வாயும் குழந்தைனரு. அதே போலதான் உங்க வீட்டுக்காரரு எனக்கு அத்தான், கேட்க கூடிய உரிமை இருக்கு. போன பையில வந்துகிட்டா, ரூபா இல்ல போய் கேட்டுக்க. ரூபா போய் பாத்துக்கிட்டு இந்த மனுஷனா இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. போங்க போங்க, என்னதான் பண்ணாலும் அத்தான் எனக்கு டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு. பத்தியா சின்ன பொண்ணு, ஒரு நாள் வாங்கினதுக்கே என்ன ஆட்ட ஆடியானே. நீ இப்படி பண்ணுவோமா? அப்பதான் அடுத்தது உன்ட்ட செல்வாட்டம் கேட்க மாட்டா. பாரு, இனி இவன் ஒரு விஷயம் வந்து கேட்டா ஒன்பது விஷயம் அத்தன்ட்டு கேட்பேன். என்ன, வெளியே இருந்து சடச்சடானி ஸ்பீடா வந்து அடுப்பங்கரைக்குள்ள போறா, அதுவும் கோபமா போறா? ஒருவேளை அவளுக்கு ஃப்ரெண்ட் வந்துட்டு சண்டை போட்டுட்டு வந்துட்டாலோ, அந்த கோபத்துல தான் போறாளோ? நம்ம இதுல இருந்தவரும் கண்டுக்காம போறாளே, என்னவா இருக்கும்? எட்டி வசந்தி, அங்க என்னடி சத்தம்? எட்டி அடுப்பங்கரையில் என்ன தட்டி இப்படி உடச்சியா? என்ன சத்தமா இருக்கு? என்ன, எல்லா சாதனமும் நிறைய ஆகி போச்சோ? அதான் ஒன்னொன்னு தூக்கி போட்டு உடைக்கிறியோ? ஆமா, எல்லாம் கூடி போச்சு, அதனாலதான் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்களோ. என்னடி உளறிய நீ? ஆமா, உமாளுக்கு குடும்பத்துக்கு துணி எடுத்து 5000 ஏட்டை கட்டிட்டு கொடுத்தீங்க. ஏன் ஏன் தம்பி பொண்டாட்டி தானே, குடுக்கிறது யார்கிட்ட கேட்கணும்? வாங்கிட்டாலும் கேட்கணும் அவசியம் கிடையாது. எது யார்கிட்ட கேட்க மாட்டீங்களா? அப்ப வேற யார்கிட்ட கேப்பிய? பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேக்குறீங்களா? வசந்தி, வாங்கி கட்டாத, கோவத்திலேயும் பெயிரு. வீட்டுல இருக்க சாதனங்களையும் அரும்ப பெருமை தெரியாம தூக்கி உடச்சிட்டாரியா நீ? என் மனசா, 5000 தூக்கி கொடுத்திருக்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா நீ? ஒரு 5000 கொடுத்ததுக்கு இந்த ஆட்டம் ஆடுறியே நீ? அவன்கிட்ட போய் செல்வா, அது இல்ல இது இல்ல, பிறந்தநாள் கேக் வாங்கணும், பிள்ளை ட்ரெஸ் வாங்கணும், இதெல்லாம் கேக்க இல்லையா? ஏன் குழந்தைனர் உரிமை தானே கேட்டேன். உமாலா அது போலதான், ஏன் அத்தான் தானே, அவங்க உரிமையில தான் எனட்டையும் கேட்டா, அதான் கொடுத்தேன். ஒரு நாள் உமால கொடுத்ததுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னா, வாழ்க்கை ஃபுல்லா நீ அங்கே போய் வாங்கும் போது அவளுக்கு இவ்வளவு கோவம் வரும்? யோசிச்சு வரட்டி. நான் வாங்கினே அவ்வளவு பதில் பதில் வாங்கினா நல்லாவே இருக்கு. நல்லா இல்லதான் என்ன எல்லாரும் சேர்ந்து சுத்தி சுத்தி ஆ போய்க்கிறிய, உங்களுக்கு எல்லாருக்கும் வைக்க ஒரு பெரிய ஆப்பானா? இழுவ பாக்க இழுவ மாதிரி இருந்துகிட்டு நீ பண்ற வேலையா இருக்கு. வரேன்னா இழுவ, உனக்கு 5000 ரூபா 5000 ரூபாயில வாங்கிட்டா பாரு, உனக்கு நான் எவ்வளவு செலவு வைக்கணும். செல்வா இருக்கு.